ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஆர் மஞ்சுளாஸ் கிச்சன். வாங்க, இன்னைக்கு இது எப்படி பண்றதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் வீவர்ஸ், ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா பார்க்க போறோம். பாருங்க, பன்னீர் வாங்கி வச்சிருக்கிறேன். ஒரு ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, மூணு பச்சை மிளகாய் வச்சிருக்கிறேன். நம்ம இப்போ தேவை இது எப்படி பண்ணுறோங்கிறத நம்ம பார்ப்போம். என்னென்ன நான் போடுறேங்கிறத உங்களுக்கு போடும்பொழுது நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இதில் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் ஃப்ரீசரில் வச்சுருந்ததுனால ரொம்ப திக்காயிடுச்சு. பாருங்க, இது நல்லா உருகட்டும். இப்போ பாருங்க, பட்டர் உருகிடுச்சு. நம்ம வெங்காயம், வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். இப்போ அந்த இதில் ரெண்டு மூணு முந்திரி குருணையும் ரெண்டு பாதாம் போட்டிருக்கேன். நீங்கள் முழு முந்திரி இருந்தால் முழு முந்திரி போட்டுக்கலாம். நான் குருணை முந்திரி போட்டிருக்கேன். இது நிறைய முந்திரி போடக்கூடாது, திக்காக வரணுங்கிறது. நிறையா போட்டிங்கன்னா அந்த முந்திரினுடைய அந்த முந்திரி டேஸ்ட்டே அதை டாமினேட் பண்ணிடும், நல்லாவே இருக்காது. சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியே புசு புசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரெண்டு மூணு மட்டும் போடுங்க போதும். இப்போ பாருங்க, தக்காளி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு மூணு பல் பூண்டு. இதை நம்ம இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, மறுபடியும் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். இதில் ஒரு பிரியாணி இலை, ரெண்டே ரெண்டு கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. இவ்வளவு வெடிக்குது பாருங்க. இதில் மூணு மிளகாய், மசாலா எல்லாம் போட்டுடலாம். நம்ம சில்லி பவுடர், காரத்துக்கு தக்கன சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடிச்சு வச்சிருக்க மசாலாவை இதில் போட்டுடலாம். இதை நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்க, இதில் கறி மசால் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். உங்களுக்கு டேஸ்ட் தேவையிருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அவ்வளோதான் போடுறேன், நிறையா போடல. பாருங்க, இவ்வளோதான் போடுறேன். இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், இது கொதிக்கும் பொழுது நான் பாருங்கள் பட்டாணி ஏற்கனவே பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். நீங்கள் பட்டாணி போடணும்னு அவசியம் இல்லை. பட்டாணி கொஞ்சம் இருந்தது, இது போட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். அதனால் இதில் போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி வதக்கும் பொழுது கொஞ்சம் உப்பு போட்டோம், அதனால் பார்த்து டேஸ்ட்டுக்கு தக்கன பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே எல்லாமே வதக்குனது தான், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் பன்னீர் போட்டுடலாம். பன்னீர் போட்டுட்டு நம்ம கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி இருந்தால் போடலாம். கஸ்தூரி மேத்தி இல்லை, என்கிட்ட முடிஞ்சிருச்சு. அதனால்
நான் கொஞ்சம் வெந்தய பொடி போடுறேன். நல்லா உடையாம கிண்டி விட்டணும். நம்ம சில பேர் பொறிச்சு போடுவாங்க, பொறிச்சியும் போடலாம். பொறிச்சு சிலருக்கு எந்தெந்த டேஸ்ட் பிடிக்குமோ அப்படி பண்ணிக்கலாம். பன்னீரை பொறிச்சு கூட போடுவாங்க. சில வீட்டில் பன்னீர் பிடிக்கவே செய்யாதும்பாங்க. அது இன்க்ளூட் என் வீட்லேயும் தான். பன்னீர் வந்து பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு மாதிரி பாலாட வாட வருதுன்னு சாப்பிட மாட்டாங்க. பாருங்கப்ப இதில் வெந்தய பொடி கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக. இப்போ பாரு நம்மளுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் ஃபுல்லாக மிதந்துருச்சு பாருங்க, நல்லா அதில் அப்சர்வ் ஆகி நல்லா மிதந்துருச்சு. இப்போ நம்ம அதில் மல்லி இலை பிச்சு போட்டுடலாம். சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நான் பண்ணிடலாம். நானுக்கு மாவு பிணைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்க நான் நான் பண்ண போகிறேன். தோசைக்கல்லை சூடு பண்ணியிருக்கேன். இதை நம்ம ரெண்டு பக்கமும் லைட்டாக பரப்பி விட்டால் போதும். ரொம்ப எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, ஊற்றினோம்னா நல்லாயிருக்காது. இந்த மாதிரி லைட்டாக சூடானால் போதும். சூடான உடனே நம்ம இந்த பக்கம் அடுப்பாக பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கலாம். அது சிம்மில் அப்படி இருக்கட்டும். இதை பார்க்க ரெண்டு பக்கம் லைட்டாக சூடான உடனேமும் தூக்கி அதில் வச்சிட்டோம்னா நல்லா ஈஸியாக மறுபடியும் இதில் பாருங்க பூரி மாதிரி வருது பாருங்க. அப்படியே ரெண்டு பக்கம் அப்படி பரட்டி போட்டுடலாம். அப்புறம் சிம்மில் வச்சுக்கணும். இதை இது இருந்து கொஞ்சம் கையாளுறது வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். ரெண்டு பக்கம் கறியிடக்கூடாது. இந்த அளவுக்கு இந்த லைட் லைட்டாக கருப்பு கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கருகாமலும் இருக்கும். ரொம்ப கருக்கிட்டோம்னா நல்லாவே இருக்காது. இதுதான் சாஃப்டாக இருக்கும். இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்து இதை போட்டுடலாம். பார்த்தீங்களா பூரி மாதிரியே வருது பாருங்க. அப்படி இப்படி பரட்டிடலாம். நம்ம இதை முதல்ல செய்யும் பொழுது கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறமா எல்லாம் இதை சூடாக சூடாக வேகமாக எடுத்து எடுத்து போட்டுக்கலாம். பார்த்தீங்களா ரெண்டு பக்கம் நல்லா இதாகிடுச்சு. இதை பரட்டி போட்டுக்கலாம். இவ்வளோதான், ரொம்ப கருக விடக்கூடாது. பார்த்தீங்களா எப்படி சூப்பராக வருது பாருங்க. நான் நல்லா வெந்துடும். ஒரு தடவை இப்படி எம்பி வந்துச்சுனாலே போதும், நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும். இது நம்ம நல்லா எங்கிட்டலாம் நம்மளுக்கு சூடாகாமல் இருக்கோ அங்கிட்டலாம் பரட்டி போட்டால் போதும். நல்லா ஈஸியாக இது நல்லா நம்மளுக்கு பிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் ரெடி ஆகிடுச்சு. இந்த நான் பாருங்கள் நம்மளுக்கு இப்படி கையை வச்சு பிக்கிறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருது பார்த்தீங்களா, ஈஸியாக வருது பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.